நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மோகினி வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கன் பட்டனையுமே ட்விட் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நிறையா நண்பர்களும் சரி நம்மளுடைய அதாவது இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இந்த மாந்திரிகம் இது சார்ந்த விஷயங்கள் பழகிறவங்களும் சரி நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பக்கம் இருந்து மோகினி உபாசனை வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் வருஷ கணக்கில் விரதம் இருக்கிறோம் சாமி ஆனால் வந்து மோகினியானது சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஒரு மோ ஒரு தேவதை வந்து நம்ம அழைச்ச குரலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்பயுமே சொல்றது அதுதான் நம்மளுடைய உடல்ல ஆகர்ஷண சக்தி இருக்கணும் சரிங்களா அந்த தவ வலிமை அப்படிங்கிறது இருக்கணும் இது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் வந்து அந்த தவ வலிமை அதிகமாக இருந்தது அதனால எந்த ஒரு அதாவது அவங்க வந்து தவம் பண்ணியே வந்து மழை புயல் இந்த மாதிரிலாம் வர வச்சு காட்டினாங்க அதனாலதான் அவங்க வந்து அலைச்ச குரலுக்குலாம் வந்து எந்த ஒரு தேவதையும் சரி தெய்வமும் சரி அவங்களுடைய இடத்துக்கே வந்தது இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு சில தாந்திரிக முறைகளை பிரயோகப்படுத்தி தான் நம்ம வந்து இந்த இதுக்குள்ள போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கு சரிங்களா அப்போ இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு நீங்கள் இப்போ வந்து குடுவை பிரயோகம் போட்டாலும் சரி இல்லை ஒரு எந்திர பிரயோகம் போட்டாலும் சரி இல்லை ஒரு மந்திர பிரயோகம் போட்டாலும் சரி சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரயோகம் தெரியுமோ எந்த ஒரு பிரயோகம் போட்டாலுமே அந்த பிரயோகத்தோட நான் சொல்லக்கூடிய இந்த மையம் வந்து முறையாக செஞ்சு நீங்கள் வச்சுட்டு உபாசனை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் அது வந்து வர்றது உங்களுக்கு வந்து கண்கூடாவே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா கண்கூடாவே அதனுடைய உணர்வுகள் வந்து நல்லாவே தெரியும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் வரை நாள் அன்னைக்கு தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் முறை நாளில் மூன்றாம் பரி நாளில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல வாசனை மிக்க மல்லிகை பூ வந்து கொஞ்சம் வந்து அதிகளவுல வந்து சேகரிச்சு வச்சுக்கணும் முறையா வந்து சாபமெல்லாம் போக்கி எடுத்துகிட்டு வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள வச்சு அதற்கு மேல இன்னொரு ஆணைக்கன் பட்ட சட்டி வச்சு ஒரு வெண்காட்டன் துணில என்னவென்னு கேட்டிங்கன்னா களிமண்ல அதை வந்து சீல் செய்து முறையா வரட்டி வச்சு புடம் போட்டு அதுல வந்து தைலம் இறக்கணும் இதை வந்து எப்படி இது பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு இப்படியான விஷயங்கள் இருக்குங்கிறது சரிங்களா அந்த மாதிரி வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முறையாக தைலம் மெரிக்கிறீங்க தைலம் மெருக்கி முறையாக அதை வந்து எடுத்து அதை வந்து நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துருசு அஞ்சனக்கல் அழிஞ்சு விதை அது தைவேலை விதை ஆளி விதை இந்த ஐந்து பொருட்களை என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முறையாக சுத்தி பண்ணி இதையே வந்து நல்லா இடிச்சு சூரணம் செஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா சூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த தைலத்தோட சேர்த்து அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரண் கிழங்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த அரண் கிழங்குலேருந்து சாறு வரும் சரிங்களா அந்த சாரையும் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து இதை வந்து முறையான பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது இதை வந்து நல்லா தையின மாரி நிற்கும் சரிங்களா இது கூட வந்து இதை வந்து கல்வத்தில் விட்டு இது கூட நவகந்தம் சேர்க்கணும் நவகந்தம் சேர்த்து நல்லா வந்து கல்வத்தில் வச்சு மைப்பதம் அதாவது வந்து நல்லா மை போல நல்லா அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமம் சரிங்களா இரண்டு ஜாமம் வந்து நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு முறை அதிகை வந்து எடுத்து ஒரு சிமில்ல பதனம் பண்ணி வச்சுக்கணும் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு ஆலமரத்தினுடைய வடக்கு தான் பீடமா அமைச்சு மோகனியை அழைக்கணும் சரிங்களா இந்த ரகசியம் யாருமே சொல்ல மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டில இருந்து தான் பூஜை வண்ணுங்க பூஜை வண்ணுங்கம்மாங்க நீங்களும் வீட்டில் உட்காந்துட்டு தான் பூஜை பண்ணுவீங்க ஆனால் எந்த ஒரு மோகினி வராது இதை வந்து முறையாக வந்து என்னென்ன தேவதை எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சில இதுக்குண்டான ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது தான் சொல்ல வரது அந்த மாதிரி வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில வந்து ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா பச்சை கம்பளி விரிக்கணும் பச்சை கம்பளி விரித்து பச்சை கம்பளி மேலே வந்து அமர்ந்துட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பிரயோகம் போடுறீங்கன்னு இருக்குது இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குடுவை வச்சுருப்பீங்க சரிங்களா அப்போ அந்த குடுவையை வந்து பீடம் அமைச்சு குடுவையை வச்சு குடுவை பிரயோகம் போட்டு அழைக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்திரம் வச்சு எந்திர பிரயோகம் போட்டு அழைக்கலாம் ஒரு சிலர் பாவை பிரயோகம் போடுவாங்க இப்படி இப்படி வந்து பிரயோக முறைகள் பல இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பிரயோகம் போடுறீங்களோ அதற்கு என்ன மந்திரம் சரிங்களா என்ன மந்திரம் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தினாலும் சரி முறையாக வந்து இந்த மைய வந்து நான் இந்த வீடியோல ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி இந்த மைய வந்து நீங்க வந்து சிறிதளவு வந்து நீங்க இப்ப வந்து என்ன பாவை வச்சிருக்கீங்கன்னா பாவையில் சிறிதளவும் உங்களுடைய தொப்புலேயுமே உங்களுடைய நெற்றிலையும் சிறிதளவு வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப ஒரு எந்திரம் வச்சுருக்கீங்கன்னா எந்திரத்துலேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப வந்து நேரடியாக மந்திர பிரயோகம் போகிறீங்கன்னா உங்களுடைய தொப்புலையுமே உங்களுடைய நெற்றிலேயும் வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து உண்டான அறிகுறிகள் அங்கே உள்ள வரது நல்லாவே அனுபவப்பூர்வமாகவே பார்க்கலாம் சரியா நண்பர்களே ஏன்னா இதெல்லாமே புறமே அனுபவத்தில் வச்சிருந்த முறைகள் அதனாலதான் சொல்ல வருது இது சம்பந்தமான இன்னும் வந்து விளக்கத்தோட வந்து இனி அடுத்து வந்து கூடிய விரைவில் நம்மளுடைய மாந்திரிக வகுப்பு வந்து கூடிய விரைவில் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது இது சம்பந்தமான முழு விளக்கம் வந்து அதுல வந்து இருக்கும் சரியா நண்பர்களே எப்படி நீங்கள் இது வந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பல்லணிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ போல் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோமா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு வாழ்க குருவே துணை